மண் பேசும் மக்கள் மொழி பேசும் தமிழ் ஒளி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பொதுவாக ஆய கலைகள் 64 என்பார்கள். ஆனால் எப்படி இருந்தாலும் அதிலே மிக முக்கியமான கலையாக இருக்கக்கூடியது கிராமிய கலை என்றுதான் சொல்ல வேண்டும். இன்றைக்கு இந்த கிராமிய கலை என்பது மெல்ல மெல்ல மறைந்து கொண்டு வருகின்றது. இருந்தாலும் ஆங்காங்கே கால ஓட்டத்திற்கு ஏற்றாற்போல் தங்களை மாற்றிக்கொண்டு தங்களுடைய வடிவங்களையும் மாற்றிக்கொண்டு சின்ன சின்ன திருத்தங்களை செய்து கொண்டு கிராமிய கலைஞர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். அப்படித்தான் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய கிராமிய கலைஞர்களை சந்தித்து நாம் நமக்கு சில விஷயங்களை பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது உடனடியாக ஒப்புக்கொண்டு கமான் சிலையின் கீழே பதிவு செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். இது பப்பாட்டி என்ன செய்யா போச்சு இருக்கே.
ஒன்றாம் சொல்லா ஒன்றாம் சொல்லா ஒன்றாம் முடியா
உன்னோட நானார உலகம் போற கலாடியா தந்தான தானே அவனுக்கு இதனைக்கு இந்த அடியில என் குசு சமானம் ஒரு புருஷன் அடிக்கிறாரு எதுக்கு ஒரு ஆம்பளை கிட்ட முடியும் என்ன கொண்ட மேல கொண்ட போட்டு படிக்காத முட்டாள் என்னது
ஏண்டி கவிதாட சொல்லி செட்ல ஒரு மிஷின் ஆர்டர் பண்ணேன் ஒரு 6 மிஷின் 7 மிஷின் ஆர்டர் பண்ணேன் எதுக்கு மிஷின் ஊரே காது காது கண்ணு தெரியாது ஏளா ஊணு முட்ற செட்டா இருக்கு ஏளா ஏளா நீ என்ன படுத்த அம்மா அம்மா தண்ணி கோட மடுத்தியா மட்ட தண்ணி கோட மடுத்தியா உள்ள முகாயே எல்லா உள்ள முகாயே என்னடி நானும் பொம்பளை மாதிரி தானே இருக்கேன் பொம்பளை நாங்க சொல்லணும் நான் பொம்பளை நாங்க பொம்பளை நான் பொம்பளை நான் பொம்பளை அது நாங்க சொல்ல தேவடியா அடியே அசல் மொசல் ராணி அசல் மொசல் ராணி ஆரஞ்சு கலர் ராணி கலர் ராணி அம்மா விஜய ராணி அம்மா விஜய ராணி அள்ளி முடிஞ்சா அள்ளி முடிஞ்சா 5 ரூபாய் 5 ரூபாய் அவுத்து விட்டா அவுத்து விட்டா 5 ரூபாய் 5 ரூபாய் சேலம் கரூர் நாமக்கல் திண்டிவனம் பாபநாசம் மதுரை மதிச்சிய தெங்காசி அவனியவரம் திண்டுக்கல் மதுரை புதூர் உசலம்பட்டி வரைக்கும் அவுத்து விடு எத்தனை தண்டி மாடா இருந்தாலும் சரி சரி மாடு கட்டி தரையில வந்து நிக்கல நிக்கல சார் கொஞ்சம் பார்த்து அப்ரை பண்ணுங்க சார் மாடு வந்து கட்டி தரையில நிக்கல நிக்கல நீ என்ன சொன்னால நான் கேக்குறேன் அப்படியே ஒப்பாரி பாண்டியம்மா தெரியுமா தெரியும் அவளு நம்ம நாந்தி சேர்த்து இருக்கேன் என் புருஷன் தான் சேர்த்திருக்கான் அப்படி சொல்லு செட்டுக்கு செட்டுக்கு பேசுனா ஒன்னு அளவுக்கு மட்டும் பேசு தேவையில்லாம என்ன எதுக்கு சேர்க்கிற அடியா நீ என் புருஷனை சேர்க்கல நீங்க ஓம் புருஷனை நான் கேட்டேன் அப்புறம் ஓம் புருஷனை நான் சேர்த்துக்கலாம் இல்ல ஏன் புருஷன் ஓம் புருஷன் நான் சேர்த்துக்கலாம் புருஷன் போடுங்க 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 தங்கத்துல தாலி தொங்க தொங்க கேவி இருக்கு தெரியுதோ தங்கத்துல தாலி தொங்க தொங்க போட்டிருக்கேன் புருஷனை கண்ட நேரம் தாலிய தொட்டு பாத்துக்கிருவேன் புருஷன் நேரம் தூக்கி இப்படி எரிஞ்சிருவேன் ஏன்டி அப்பா புருஷன் கொட்டினா தாலியை மட்டும் போட்டுக்கலாம் புருஷன் இருக்கும் போது இப்படி பாத்துக்கிருவா புருஷன் அப்படி தூக்கிறதுக்கு அந்த புருஷன் கட்டுற நீ பேருக்கு தாண்டி அப்புறம் பேருக்கு தான் இதுன்னு அப்ப உனக்கு போன மாதிரி யாருக்கு பட்ட இவ கட்டி கொடுக்காம மூணு ஊர்ல பெற்றிருக்கான் எப்படி சொல்லிருக்கா சொல்ல மாட்டேன் மைக்கப்பட்டு ஊருக்கே சொல்றியு ஆறு வாக கணக்குள்ள மண்டையும் நரைச்சு போச்சு கொண்டையும் நரைச்சு போச்சு
எனக்கு இந்த பகுமானா என்ன ஏமாத்திரம் அள்ளி முடிச்சா உனக்கு என்னடா பொட்டுகா ஏன்னா போற நரைச்சு போச்சு நரைக்க நரைக்க தண்ட வெறுப்பு ஏறிக்கு என்னது அவர் வந்தாரு எவரு கறிக்கடைக்காரரு எதுக்கு எப்ப பார்த்தாலும் காலையில எதுக்கு எலும்பு கறி வெடித்தாரு நெஞ்சு கறி வெடித்தாரு உன் புருஷன் தெரியாம வாங்கி சாப்பிடுன்றாரு அதெல்லாம் தெரியாமா அப்படி நாளி நெல்லுக்கு நாளி மோறு நல்ல நாச்சி கடந்த மோறு நாளி நெல்லுக்கு நாளி மோறு நல்ல நாச்சி கடந்த மோறு உலக நெல்லுக்கு உலக மோறு முத்தமிழ தினி கடந்த மோறு உலக நெல்லுக்கு உலக மோறு உத்தம வச்சனை கடந்த மோறு உலக நெல்லுக்கு உலக மோறு முத்தமிழ தினி கடந்த மோறு உலக நெல்லுக்கு உலக மோறு உத்தம வச்சனை கடந்த மோறு கல்லூரில குடியிருப்பது நாங்கையா ஐயா நாங்கையா ஐயா நாங்கையா நாங்க சீம சமய மாறு பல நாங்கையா நாங்க சீம சமய மாறு பல நாங்கையா மோரே 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 வண்டிக்கு போறீங்க ஆமா வண்டிக்கு போற ஒரு அஞ்சாறு மோர் அடிச்சிட்டு போங்க ஓத்தடி ரெண்டு வாயும் கையில வைங்க ரெண்டு கையில எதுல வைக்க ரெண்டு கைய வாயில வைங்க வாயில வச்சா என்ன ஊத்துவேன் வாய வாயில வைங்க வாயில வைக்கவா கைய பிடிங்க பிடிச்சிட்ட கைய பிடிங்க கைய பிடிக்கவா ஏலே காடு வாவாண்டது வீடு போக போனது கைய பிடிக்கிறா இதெல்லாம் கைய பிடிச்சோன்ன ஏ பொண்ணுதா ரெண்டு கைய வாயில வச்சுக்கிறியா அப்படி சொல்ல வேணா ஒன்றாமே சொல்லலாம் பொன்றாமே அப்படி சொல்ல போட்டுடா ஆம்பளமே ரெண்டு கை வாயில வைய குத்த வச்சு உக்காரு உக்காருவா தாண்டி போறீங்க வண்டிக்கு போறது போற ஓரமா போகாத நடு ரோட்லயே போன அப்பதான் வேமா போய் சேருவேன் அதெல்லாம் புருஷன் தான் எனக்கு கணக்கு எடுக்க முடியாது கணக்கு எடுக்கிறியா இவன் மூத்த புருஷன் இந்த பொண்டிகை இந்த பொண்டிகை மூத்த புருஷன் ரெண்டாவது பொண்டிகை அங்க போயிருக்கான் எங்க ரேடியோ செட்டு போடும் மூணாவது பொண்டிகை இந்த பிபிக்காரு ஓடி கிலோ ஓய் உட்காந்துருப்பேன் பாருவேன் அன்பு நண்பர்களே, இவர்களுக்கு எவ்வளவு பண வரவு இருந்தாலும் இல்லை என்றாலும் கூட பரவாயில்லை. தங்களுடைய மன மகிழ்ச்சிக்காக இதை ஒரு கலையாக நினைத்து தொடர்ந்து அவ்வப்பொழுது வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் நிகழ்ச்சி நடத்துவதும், நிகழ்ச்சி இல்லாத போது இப்படி வீட்டிலேயே தங்களை மகிழ்ச்சி படுத்தி கொள்வதும் இவர்களுக்கு பழக்கமான ஒன்றுதான்.